ஒரே குழப்பமாக இருக்கே. நான் இப்போ கன உலகத்தில் இருக்கேனா, நிஜ உலகத்தில் இருக்கேனா, கடந்த காலத்தில் இருக்கேனா, நிகழ்காலத்தில் இருக்கேனா, உயிரோடு இருக்கேனா, இல்லை இந்த படத்தை பார்த்து பைத்தியமாயிட்டேனா, இல்லை இந்த படத்தை வேற புரியலன்னு சொல்லிட்டா, யுவர் ஏ அன்எஜுகேட்டட் ஃபெலோ, உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு அறிவே இல்லை. ஜீனியஸால் மட்டும்தான் இந்த மாதிரியான படத்தெல்லாம் புரிஞ்சிக்க முடியும்னு பொசுக்குன்னு நம்மளை முட்டாள்ன்ட்டு அசிங்கப்படுத்துருவாங்க. அதுக்காகவே புரிஞ்சுதோ புரியலையோ படம் சூப்பராக இருக்குன்னு மண்டையை ஆற்ற வேண்டியது தான். வெல்கம் டு தி ஷோ. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ஷனில் வந்திருக்க டெனட். டெனட் படத்தை நான் லண்டனில் இருக்க தியேட்டரில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு யூகேயில் மட்டும் தான் இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கிறிஸ்டோபர் நோலன் படத்தை பார்த்துட்டு பெரும்பான்மையான மக்கள் ஆஹா ஓஹோ அற்புதம் அப்படின்னு சொல்கிறதுலாம் படம் நல்லா இருக்குன்றதுக்காக நினச்சிட்ருக்கீங்களா? நெவர். புவர் பாய். ஐ எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரிஞ்சுது, உனக்கு புரியலையா? ஐயோ சில்லி ஃபெல்லோ. அதுக்கு தான் ஒழுங்காக சயின்ஸ் படிக்கணுன்றது. இதெல்லாம் புரிஞ்சிக்க பேசிக்காக ஒரு சயின்ஸ் நாலேஜ் இருக்கணும். எனக்கு படம் நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்கிறவங்களாம் அறிவாளின்ற கேட்டகரியில் வந்துடுவான்ற ஒரே காரணத்துக்காகவே படத்தை நிறைய பேர் பாராட்டி தள்ளுவானுங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா, கிறிஸ்டோபர் நோலன் படத்தை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு 100%-ல் 30% பீப்புள் மட்டும்தான் படம் கிளியராக புரியும். மிச்ச 70 பேருமே புருடா விடுற ஃபேக் ஐடி தான். இந்த படம் ஏப்ரல் மாதமே ரிலீஸ் ஆயிருக்கும். கொரோனான்ற ஒரே காரணத்தால் இவ்வளோ நாள் இந்த படம் தள்ளி போச்சு. இந்த படத்துடைய பட்ஜெட் $225 மில்லியன். கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ண படத்திலேயே மிகப்பெரிய பட்ஜெட் படம் இதுதான். இது ஒரு ஜேம்ஸ் பாண்ட் டைப்பான ஸ்பை ஃபிலிம். இந்த படத்துடைய திரைக்கதையை கிறிஸ்டோபர் நோலன் 5 வருஷம் உட்காந்து எழுதியிருக்காரு. அப்படின்னா பார்த்துங்க, இந்த படத்துடைய மேக்கிங்கில் எவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன் இருக்குன்ட்டு. இந்த படத்துடைய கதையை கதையாக சொல்கிறதுக்கு ஈஸி, ஆனால் மேக்கிங்கில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் இந்த படத்துடைய மெயின் கான்செப்டே அடிபட்டுரும். அதனால் இந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலனுக்கு இந்தியாவிலும் நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை இந்தியாவிலும் ஷூட் பண்ணியிருக்காரு. இந்தியாவில் இருக்க ஒரு 2 ஆக்டரையும் நடிக்க வச்சுருக்காரு. அதில் ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா டிம்பிள் கம்பாடியா. அவங்க யாருன்னா கமல் நடித்த விக்ரம் படத்துடைய ஹீரோயின். அதாவது அந்த ஹீரோயின் சலாமியா நாட்டில் வர அந்த அரேபியன் குதிரை, ஏன் ஜோடி மஞ்சக்குருவின்னு கமல் கூட டான்ஸ் ஆடுவாங்களே, அவங்க தான் இந்த படத்துடைய மெயின் வில்லி. இன்னொரு இந்தியன் ஆக்டர் இமேஷ் பட்டேல் ஒருத்தர் நடிச்சிருக்காரு. படத்தில் இந்தியன் ஆக்டர்ஸும் நடிச்சிருக்காங்க, இந்தியாவிலும் ஷூட் பண்ணியிருக்காங்க. இதனாலே இந்த படம் இந்தியன்ஸுக்கு இந்த படம் அதிக பிடிக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு. இந்த படத்துடைய ஹீரோ ஜான் டேவிட் வாஷிங்டன். இன்னொரு ஹீரோவும் இருக்காங்க, ராபர்ட் பேட்டின்சன். ஜான் டேவிட் வாஷிங்டன் டென்சல் வாஷிங்டனோட பையன். ராபர்ட் பேட்டின்சன் ட்வைலைட் சீரீஸில் நடித்த ஹீரோ. அடுத்து வரப்போகிற பேட்மேன் படத்துடைய ஹீரோவும் அவர். அதனால் இந்த படத்துக்கு ஒரு நல்ல ஹீரோக்களை தான் தேர்ந்தெடுத்திருக்காரு கிறிஸ்டோபர் நோலன். கிறிஸ்டோபர் நோலன் டைரக்ட் பண்ண இன்செப்ஷன், இன்டர்ஸ்டெல்லர் இந்த 2 படமே இன்னும் பல பேருக்கு புரியாமல் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே டெனட் வந்துடுச்சு. இன்னும் இந்த படத்தை அடுத்த 10 வருஷத்தில் பல பேர் அக்கு வேறு ஆணி வேற பிரித்து பிரித்து ஃப்ரீஸ் ஃப்ரீஸாக ஃப்ரேம் பண்ணி இதுக்கு இதாக அர்த்தம் அதுக்கு அதாக அர்த்தம்னு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பாட்டுக்கும் எத்தனை பேர் டீட்டெயிலிங் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பாருங்கள். மக்களை நல்லா குழப்பி விட்டு புலம்பு விடுறதே கிறிஸ்டோபர் நோலனுக்கு கை வந்த கலை. அதை இந்த படத்துலையும் செம்மையாக செஞ்சுருக்காரு அவர். வழக்கமாக கிறிஸ்டோபர் நோலன் படத்தில் ஹான்ஸ் ஜிம்மர் தான் மியூசிக் போடுவார். அவருடைய பிஜிஎம் எப்படி தெருக்கி விடும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த படத்துக்கு ஹான்ஸ் ஜிம்மர் மியூசிக் போடலை. கடைசியாக அவர் ரிலீஸ் ஆனால் லயன் கிங் படத்துக்கு போட்டார். அடுத்தடுத்து ரிலீஸ் ஆக போகிற ஜேம்ஸ் பாண்ட் படமான நோ டைம் டு டை, வண்டர் உமன் 1984, ரான் ஹவார்டுடைய ரீபில்டிங் பாரடைஸ் படத்துக்கெல்லாம் அவர் தான் மியூசிக். ஸோ இந்த மாதிரி பல பெரிய படங்கள் லைனப் இருக்கிறதால கிறிஸ்டோபர் நோலன் படத்துக்கு அவரால் டைம் ஒதுக்க முடியல. அதனால் இந்த படத்துக்கு பிளாக் பேந்தர் படத்துக்கு மியூசிக் பண்ண லூட்விக் கோரன்சன் மியூசிக் போட்டிருக்காரு. இவர் பிளாக் பேந்தர் படத்துக்கு மியூசிக் போட்டதுக்காக ஆஸ்கார் அவார்டையும் கோல்டன் குளோப் அவார்டையும் வாங்கியிருக்காரு. டெனட் படத்துக்கும் நல்ல மியூசிக் தான் கொடுத்துருக்காரு. நிறைய இடத்துல ஹான்ஸ் ஜிம்மருடைய ஃபீல் கிடைக்குது. ஹான்ஸ் ஜிம்மர் படத்துக்கு இல்லையன்ற குறை இந்த படத்தில் தெரியவில்லை. சரி வாப்பா, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்கே, இந்த படத்துடைய கதை அப்படி என்னதான் இருக்குன்னு நீங்கள் கேட்குறது புரியுது. ஸ்பாய்லர் அலர்ட். இந்த படத்தோட கதை என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த படம் பார்க்குறதுக்கு பிடிக்காமல் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த படத்துடைய கதை என்னென்னு உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சால் கூட இந்த படத்துடைய கான்செப்ட் கிளியராக புரிஞ்சால் தான் இந்த படத்தை பார்த்தே தீரணும் எண்ணம் உங்களுக்கு வரும். ஏன்னா அப்படி ஒரு டஃப்பான ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் இருக்குது. ஒரு இன்செப்ஷன், ஒரு இன்டர்ஸ்டெல்லார், ஒரு ஜேம்ஸ் பாண்ட் படம், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி குழச்சி அடித்தா என்ன ஃபீல் வருமோ அதுதான் டெனட். இந்த படத்துடைய கதையை ஆன்லைன்னு சொல்லணும்னா சேட்டார்ன்ற வில்லன் டர்ன் ஸ்டைல்னு ஒரு அல்காரிதத்தை கண்டுபிடிக்கிறாரு. அது என்னன்னா அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆர் பார்ட்ஸ் ஆஃப் ஏ ஃபியூச்சர் டெவலப்டு அல்காரிதம். அது மூலமா டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு போக முடியும். ஆனால் நம்ம இது வரைக்கும் பார்த்த மாதிரி, ஆனால் நம்ம அவெஞ்சர் சீரீஸில் பார்த்த மாதிரி பாஸ்ட்டுக்கு போய் அப்படியே வாழ முடியாது. இது அந்த கான்செப்ட்டுக்கு அப்படியே தலைகீழ். அதாவது இன்வெர்டட் கான்செப்ட், பேக் த்ரூ டைம். அதாவது பாஸ்ட்டுக்கு அந்த மிஷின் மூலமாக போனால் போகிறவங்களுக்கு அந்த காலம் யதார்த்தமாக இருக்கும். ஆனால் அந்த சூழ்நிலையில் வாழ்கிற எல்லாருமே ரிவர்ஸில் போயிட்டுருப்பாங்க. அதாவது டைம் ரிவர்ஸில் போயிட்டுருக்கோம். யார் டைம் ட்ராவல் பண்ணி போகிறாங்களோ அவங்க மட்டும் தான் ஃபார்வேர்டாக மூவ் பண்ணுவாங்க, மற்றவங்க எல்லாம் பேக்வேர்டில் போயிட்டுருப்பாங்க. ஸோ இந்த மர்ம ஆயுதத்தை வச்சிருக்க அந்த வில்லன் ஒரு கொடூரமான வில்லன். ஏன்னா அவருக்கு க்யூரே பண்ண முடியாத பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்குது. அதனால் அவர் கூடிய சீக்கிரம் செத்து போக போகிறாரு. ஸோ பாஸ்ட்டுக்கு டைம் ட்ராவல் பண்ணி எந்த காலகட்டத்தில் அவர் நோய் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தாரோ அந்த டைமில் அந்த ஹார்ட்டோட அந்த டைம் மிஷினை கனெக்ட் பண்ணி
சந்தோஷமாக சூசைட் பண்ணி சாகணும், அதே சமயம் தான் சாகும்போது இந்த உலகமே இருக்கக்கூடாது, எல்லாரும் அழிஞ்சு போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணுறாரு. ஸோ தான் அழிஞ்சா இந்த உலகமே அழியணும்னு வில்லன் நினைக்கிறாரு, அதுக்கான வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட வேர்ல்டு வார் 3 மாதிரி உலகம் அழிய போகுது. இதை எப்படியோ தெரிஞ்சுக்கிற டெனட்ன்ற இன்டெலிஜென்ஸ் குரூப் எப்படி வில்லனுக்கே தெரியாமல் டைம் ட்ராவல் பண்ணி இந்த உலகம் அழியாமல் வில்லன் கிட்டேருந்து தடுக்கிறான்றது தான் இந்த படத்துடைய சிம்பிள் கதை. வெயிட் நான் சொன்னது வெறும் ஒன்லைன் தான். இந்த படத்துடைய முழு கதையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்றவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது வரைக்கும் போதும்னு நினைக்கிறவங்க இப்படியே இந்த வீடியோ கட் பண்ணிட்டு ஓடிடுங்க. படம் பார்த்து புரியலனா திருப்பி வந்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த படத்துடைய கதையில் 2 டைப் ஆஃப் பர்சனை காட்டுவாங்க. ஒருத்தர் நார்மலாக இருப்பாங்க, இன்னொருத்தர் ரிவர்ஸில் போவாங்க. யார் முகத்தில் கொரோனா மாஸ்க் போட்டிருக்காங்களோ அவங்க ஃபியூச்சர்லேருந்து டைம் ட்ராவல் பண்ணி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க கண்ணுக்கு எல்லாருமே ரிவர்ஸில் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவங்கள நேரத்தில் சந்திக்கிற பர்சனுக்கு இவங்க ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இந்த ரிவர்ஸ் டெக்னாலஜியை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ரிவர்ஸ் டெக்னாலஜி எப்படின்னா, இந்த படத்தில் டைம் ட்ராவல் பண்ணி போகும்போது எல்லாமே ரிவர்ஸ் நடக்கிறதால ஒரு சின்ன பேசிக் சயின்ஸை புரிஞ்சிக்கணும். அதாவது எப்படின்னா, நம்ம நிகழ்வு காலத்தில் மாடிப்படியில் ஏறி இறங்கும்போது மேலேருந்து கீழே இறங்கும்போது ஈஸியாக இருக்கும், ஆனால் கீழேருந்து மேலே ஏறும்போது அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த டைம் ட்ராவல் பண்ணி போகிறவங்களுக்கு மேலேருந்து கீழே இறங்குறது தான் கஷ்டமாக இருக்கும், ஆனால் கீழேருந்து மேலே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் மூச்சு விடுறதுக்கும் அவங்க தடுமாறுவாங்க, அதுக்கு தான் அந்த மாஸ்க்கும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துடைய ஃபோர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ரிவர்சபிளாக இருக்கும். அதனால் நிகழ்காலத்தில் நம்ம எதெல்லாம் ஈஸியாக பண்ணுறோமோ டைம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். நிகழ்காலத்தில் எதெல்லாம் டஃப்பாக இருக்கோ அதெல்லாம் டைம் ட்ராவல் பண்ணி வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த படத்துடைய மேக்கிங்லேயே ரொம்ப டஃப்பான விஷயமே இதுதான். இந்த படத்துடைய ஃபஸ்ட்டு சீனே ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியில் காட்டுவாங்க. அவ்வளோ பெரிய கூட்டத்தை நம்ம கொரோனாக்கு முன்னாடி மட்டும்தான் பார்த்துருப்போம். இனி ஷூட்டிங் பண்ண போகிற எந்த படத்துலையும் இப்படி ஒரு சீன் வைக்கிறதுக்கு வாய்ப்புகள் சில வருஷங்களுக்கு ரொம்ப கம்மி. அங்கே ஒரு பாம் பிளாஸ்ட் நடக்குது, அந்த ஆக்ஷன் பிளாக்ல ஹீரோ ஒரு சோல்ஜரை காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறம் வில்லங்க என்கிட்ட மாட்டிக்கிறாரு. ஹீரோ ஒரு சிஏ ஏஜென்ட்டாக இருக்கிறதால இவ்வளோ அடிச்சு கேட்டாலும் உண்மையே சொல்ல மாட்டாரு. அப்படின்னாட உண்மையை சொல்ல மாட்டாருன்னு கேட்டிங்கன்னா அதையெல்லாம் டீட்டெயிலாக காட்ட மாட்டாங்க. இந்த படத்தை டீட்டெயில்னு பார்த்தா டெனட்ன்றது என்ன மாதிரியான குரூப், என்ன மாதிரியான ஆர்கனைசேஷன், அதே மாதிரி இந்த டைம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற அல்காரிதம் பற்றியான டீட்டெயிலான மெக்கானிசம், அது சம்மந்தப்பட்ட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலாம் எதையுமே கிளியராக காட்ட மாட்டாங்க. ஸோ இந்த மிஷினரிஸ்லாம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஓரளவு கூட கொடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக கதைக்குள்ளே போயிடுவார் கிறிஸ்டபர் நோலன். அடிச்சு கூட கேட்பாங்க, வில்லன் கேங்கை அடிச்சு கூட கேட்பாங்க, அப்பயும் உண்மையை சொல்ல மாட்டார். ஹீரோவான சிஏ ஏஜென்ட் வலி தாங்க முடியாமல் எதிரி கழுத்தில் இருக்க சைனட் குப்பியவே கடிச்சு சூசைட் பண்ணிப்பார். அப்புறம் கண்ணு முடிச்சு பார்த்தா நார்மலாக இருப்பார். அப்போ தான் கிளியராக புரியும் நடந்தது எல்லாமே ஒரு ட்ராமா தான். இந்த அளவுக்கு மென்டலி கான்ஃபிடண்டாக இருக்க ஒரு ஹீரோ தான் இந்த ஆப்ரேஷனுக்கு தகுதியான ஆள்னு அந்த டெனட் ஏஜென்ட் தீர்மானிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த படமே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நான் சொன்ன சீன்ஸே ஒரு 20 நிமிஷம் போவோம். இந்த இன்வெர்ட்டட் கான்செப்டை புரியறதுக்கு ஒரே ஒரு சீன் தான் இந்த படத்தில் காட்டுவாங்க. ஏற்கனவே செவுத்தை சுட்ட ஒரு புல்லட்டை செவுத்துலேருந்து ரிவர்ஸில் கண்ணுக்குள்ளே வாங்கி நிறுத்துவார் புல்லட்டை. அங்கே தான் இந்த கான்செப்டை மேலோட்டமாக சொல்லுவாங்க. இந்த படத்துடைய டெனட்டுடைய ஆம் டீலராக பிரியா இருப்பாங்க, டிம்பிள் கம்பாடியா. அவங்க தான் இந்த கான்செப்டை கிளியராக ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மெயின் வில்லன் சேட்டர், அவருடைய ஒய்ஃப் கேட். வில்லனுடைய ஒய்ஃபை தாஜா பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கிட்டு அவங்க மூலயமா வில்லன் அழிக்கணுன்றது தான் இந்த டெனட்டுடைய பிளான். அவங்கக்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே ஓஸ்லாண்ட ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டையே கிராஷ் பண்ணி கேட்டை மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு டிராயிங்கை அழித்து அவங்கக்கிட்ட பேர் வாங்கணும்னு நினைப்பாங்க. அங்கே ஹீரோவும் ஹீரோ ஃப்ரெண்டும் போனால் இவங்களை எதிர்த்து சண்டை போகிறதுக்கு ரிவர்ஸ் கான்செப்டில் 2 முகமூடி போட்டவங்க வருவாங்க. அந்த ஃபைட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அந்த ஃபைட்டை படத்தில் 2 தடவை காட்டுவாங்க. ஏன் 2 தடவை காட்டுறாங்கன்னா, இவங்களை எதிர்த்து சண்டை போகிறதே இந்த படத்துடைய ஹீரோ தான். ஏன்னா இந்த படத்தில் வர ரிவர்ஸ் கான்செப்ட் மூலமாக ஒரு வாரம் கழித்து ஹீரோவே இந்த டைமுக்கு திரும்ப வந்து அந்த ஆஸ்லா ஏர்போர்ட்லேருந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணுற டர்ன் ஸ்டைலை எடுத்து மிஷனை கம்ப்ளீட் பண்ணணும்னு வருவாங்க. கிளைமேக்ஸில் இந்த சண்டையை இன்னொரு தடவை காட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடக்கிற சண்டையை ஹீரோ பாயிண்ட் ஆஃப் வந்து காட்டுவாங்க. செகண்ட் ஹாஃபில் நடக்கிற சண்டையை ஹீரோ மாஸ்க் போட்டு வர அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் காட்டுவாங்க. இந்த சீன்லாம் தியேட்டரில் கிளாப்ஸ் அள்ளும். இந்த அல்காரியத்தால் உலகத்தையே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு வில்லன் தெரிஞ்சுக்கிட்டு உலகத்தை தான் நினச்ச டைமில் அழிக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த உலகத்தையே ரிவர்ஸில் மாற்றணும்னு நினைக்கிறாரு இந்த டிவைஸ் மூலம். வில்லனுடைய எல்லா சூழ்ச்சியையும் அவருடைய ஒய்ஃபான கேட் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வில்லனுடைய கெட்டனத்தை முறியடிக்கிறாங்க. கிளைமேக்ஸாக ஹீரோக்கு தெரியும். இந்த படத்துடைய கதையில் வர ஸ்டார்டிங் சீன்லேருந்து எண்டு வரைக்கும் ஹீரோட ஃப்ரெண்டான ராபர்ட் பேட்டின்சன் பல வருஷம் ஃபியூச்சர்லேருந்து பேக்கில் வந்து ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்தவர்னு, வில்லனா அவங்க ஒய்ஃபை கொலை பண்ணுவாங்க, கடைசியில் தன்னுடைய சின்ன பையன்கிட்ட போய் ஒன்று சேருவாங்க, அந்த சன்னு தான் ஃபியூச்சரில் ராபர்ட் பேட்டின்சன் ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துடைய கிளைமேக்ஸில் அந்த டைம் ட்ராவலுக்கு யூஸ் பண்ணுற அந்த அல்காரியத்தை பிரேக் பண்ணி ஹீரோ அவங்க ஃப்ரெண்டுலாம் எடுத்துப்பாங்க. ஆரம்பத்துலேருந்தே இந்த டெனட் மிஷனுக்கு ஹெல்ப் பண்ண டிம்பிள் கம்பாடியா ஹீரோவோ போட்டுத்தர நினைக்கிறாங்க. ஆனால் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ டிம்பிள் கம்பாடியாவே தீர்த்து கட்டுறாரு. ஏன்னா ஃப்யூச்சரில் இந்த டெனட்டோடைய மாஸ்டர் மைண்டே ஹீரோ தான் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் அந்த ஹீரோவே முடிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த படத்தில் டிம்பிள் கம்பெனி ஒரு மெயின் வில்லுன்னு தெரியுது. உலகம் முழுக்கவே இந்த படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூஸ் தான் இது வரைக்கும் வந்துகிட்ருக்கு. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங் 8 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ராட்டன் டொமேட்டோஸில் 76 மார்க் கொடுத்துருக்காங்க. மெட்டாக்ரிட்டிக் 69 மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துடைய மிகப்பெரிய மிஸ்டேக் என்னென்னா, வில்லனுடைய கேரக்டரில் நிறைய வில்லத்தனம் இருக்குது.
நான் உயிரோடு இல்லாத இந்த உலகம் அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற கெட்டனை பிடிச்ச பயங்கரமான வில்லன். ஆனால் அவருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சுமாராக சைட் ஆக்டர் ரேஞ்சுக்கு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இந்த படத்துடைய ஹீரோ அண்ட் ஹீரோட ஃப்ரெண்டோட கேரக்டரில் நிறைய ஹீரோயிசம் இருக்கும். ஆனால் அந்த ஹீரோவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இந்த ரெண்டு பேர்கிட்டமே இருக்காது. ஆ ரைட்டு லெஃப்ட்டு அப்பு டவுனுன்னு ஒரு ரோபோ மாதிரி ஏனோ தானம் தான் நடிச்சிருக்காங்க. படத்தில் இருக்க கேரக்டருக்கான டெப்த் அவங்களோட நடிப்பில் சுத்தமாக இல்லை. இது இந்த படத்துக்கு மிகப்பெரிய வீக்னஸ் தான். இந்த படம் ஒரு சயின்டிஃபிக்கான மிரட்டல் தான். ஃபிசிக்ஸில் பிஹெச்டி படித்தவங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் குழப்பிடும். அப்போனா ஜென்ரல் ஆடியன்ஸோட நிலைமைன்னு நினச்சி பாருங்கள். அப்பா அம்மாவுக்கு இந்த படம் சரியாக புரியலனாலும் வீட்டில் ஸ்கூல் காலேஜ் போகிற பசங்கிட்ட இந்த படத்துடைய கான்செப்ட் அண்ட் பேசிக் சயின்ஸை லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பாருங்கள். அப்போ தான் இந்த படம் பார்க்கும்போது ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் இருக்கும். இல்லைனா இந்த படம் ஒரு போர் தான். கிறிஸ்டபர் நோலனோட ஸ்டைலே ரொம்ப கன்ஃபியூசிங்கான காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரி தான். மற்றவங்கள குழப்பறது மூலயமாவே தான் ஒரு அறிவாளி டேரக்டர்னு ஒவ்வொரு படத்துலையும் ப்ரூவ் பண்ணுறவர். அவர் இந்த படத்துலேயும் பல பேர் குழப்பிருக்காரு. இந்த டைம் இன்வெஷன் தியரி இதுவரைக்கும் டைம் ட்ராவல் வந்த படத்துலேயே முற்றிலும் வித்தியாசமானது. இன்டர்ஸ்டெல்லார், இன்செப்ஷன், டைம் கம்ப்ரெஷன் அண்ட் டைம் எக்ஸ்பென்ஷனை பற்றி இருக்கோம். இந்த படம் பேசுகிறது டைம் இன்வெர்ஷன். 6 மாதத்துக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இல்லை, இந்த கொரோனாக்கு அப்புறம் உலகத்திலே வந்த உலகத்திலேயே தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரே படம் இந்த டெனட் தான். ஸோ இத்தனை போராட்டங்களுக்கு அப்புறம் வந்த முதல் படம்ன்றதாலே மக்கள்கிட்ட மறுபடியும் தியேட்டருக்கு வாங்கன்ற கேட்டை ஓப்பன் பண்ண படம் டெனட் அப்படின்ற பெருமை காலத்தையும் கடந்து இந்த படத்தை பற்றி பேசுவோம். இந்த படத்தை தமிழ்நாட்டில் தமிழ் டப்பிங்கே ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்காங்க. முடிஞ்சால் இந்த படத்தை தமிழ்லே பாருங்கள், அப்பயாச்சும் ஓரளவுக்கு இந்த படம் புரிய வாய்ப்புண்டு. ஆனால் இங்கிலீஷில் இந்த படம் சத்தியமாக நம்ம ஊர் பக்கம் செட் ஆகாது, ஓடாது. நெக்ஸ்ட் இயர் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட ஆஸ்கார் நாமினேஷன் வரும். ஏற்கனவே இந்த வருஷத்தில் ஒரு 7-8 மாதத்தில் எந்த படமும் ரிலீஸ் ஆகலை. ரிலீஸ் ஆன ஒரே படம் இதுன்றதால மொத்த அவார்டே இந்த படத்துக்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை ஆஸ்கார் அவார்டே அடுத்த வருஷம் தள்ளி போட்டாலும் போடலாம். ஆஸ்கார் டீமுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குப்பா. நாங்களாம் ஜீனியஸ்னு சொல்கிறதுக்காக இந்த படத்துக்கு அவார்டும் கொடுக்கலாம். யோ இதெல்லாம் ஒரு கான்செப்டா, ரொம்ப குழப்பி சின்ன பழத்தனமாக எடுத்து வச்சிருக்கான்ட்டு இந்த படத்துக்கு ஒரு அவார்டையும் கொடுக்காம விட்டுடலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். நிறைய அவார்டு இந்த படம் வாங்கிச்சுன்னா இந்த படம் ஒரு சகாப்தமாகும். எந்த ஒரு அவார்டு இந்த படம் வாங்கலை வச்சுக்கிங்களேன், இந்த படம் ஒரு சிரிப்பு படமாகவும் மாறலாம். ஏன்னா கிறிஸ்டபர் நோலனோட கதை எல்லாமே பாதி ப்ரூவ் பண்ண சயின்ஸ், மீதி அவரோட கற்பனையே. அது இன்செப்ஷனாலும் சரி, இன்டர்ஸ்டெல்லானாலும் சரி, டெனட் ஆனாலும் சரி, நல்லா சயின்ஸ் தெரிஞ்ச பிஹெச்டி படித்த ரிசர்ச் டீமை வச்சுக்கிட்டு இருக்கிற அட்வான்ஸ் டெக்னாலஜி டெக்னிக்ஸ் எல்லாம் அவங்கக்கிட்ட கேட்டு நல்லா புரிஞ்சிக்கிட்டு இது வரைக்கும் ரிசர்ச் ப்ரூவ் பண்ணியிருக்கோ அது வரைக்கும் கேட்டு கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இது இப்படி போகலாமே அப்படி போகலாமேன்ட்டு மிச்சத்தை நீட்டி வளர்த்துக்கிறாரு. ஸோ இதெல்லாம் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்கே இது பாதி கரெக்டு தான், ஆனால் மீதி வந்து பொய் அப்படின்றது அவங்களுக்கு புரியும். ஆனால் பொதுவாக இந்த படத்தை பார்க்குற காமன் ஆடியன்ஸ்க்கு மொத்தமே உண்மையா அப்படின்ற டவுட்டும் இருக்குது, மொத்தமே பொய்யான்ற டவுட்டும் இருக்குது. படம் பார்க்குற ஆடியன்ஸான உங்களுக்கு எப்படி எடுத்துக்கிறீங்களோ எடுத்துக்கங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் மைண்டில் என்ன ஓடுதுன்னா நானும் கிறிஸ்டபர் நோலன் பக்கம்தான். உங்களை இந்தளவுக்கு இந்த படத்தை பற்றி பேச வச்சுட்டல, அங்கேயே நான் ஜெயிச்சிட்டேன். அவருடைய தாட் ப்ராசஸ்ஸாக தான், எனக்கும் அதான். இந்த படத்துக்கு 100 மார்க் எவ்வளோ கொடுக்கலான்னா, நான் ஒரு ஜீனியஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த படத்துக்கு 100க்கு 100 மார்க் கொடுத்துருவாங்க. எப்பா நான் ஒரு சாதாரண ஆள், ஒரு படம் பார்க்கலான்னு வந்தேன், ஒரு நல்ல படம் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு நினச்சி பார்க்குற சாதாரண மக்களுக்கு ஒரு இழவும் புரியலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க இந்த படத்துக்கு 100க்கு 50 மார்க் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கே இந்த கான்செப்ட் ஃப்யூச்சரில் யாரும் சொல்லி புரிய வச்சாங்கன்னா தாராளமாக 100க்கு 90 மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ புரிஞ்சவங்களுக்கு இந்த படம் 100க்கு 100 மார்க்கு, புரியாதவங்களுக்கு பாதிக்கு பாதி வேஸ்ட்டு. அடுத்த படத்தில் சந்திப்போம். என்ன லுக்கு விடுற? ஆமா தெரியாம கேட்குறேன், என்னை விட நீ பெருசா என்ன தப்பு பண்ணிருப்பா? டெல் மீ டெல் மீ டெல் டெல் டெல்